நீங்களாம் யாருடா? நாங்க யாரா? மக்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஆர்க் ஃபஸ்ட் செமஸ்டரில் இங்கிலீஷ்லேயும் மேக்ஸ்லேயும் இருக்கிற யூனிட்ஸ் அண்ட் அதுக்கு கீழே இருக்க டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கிலீஷ் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம 12th ஸ்டாண்டர்டில் எப்படி வந்துட்டு இங்கிலீஷ் 2 எக்ஸாம் எழுதியிருக்கோம், எல்லாமே ஜென்ரலாக, நம்ம அதுக்குன்னு தனியாக படிச்சிருக்க மாட்டோம், ரொம்ப ஜென்ரலாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷ் சிலபஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அதே தான் இது வந்துட்டு எக்ஸ்பிளைன், நீங்கள் ஜென்ரலாக இந்த இந்த இதில் இருக்க டாபிக்ஸ்லாம், இந்த யூனிட்க்கு கீழே இருக்க டாபிக்ஸ்லாம் பார்த்து 2 மார்க்ஸ்க்கு உதவும் இந்த டாபிக்ஸ்லாம். மற்றபடி எல்லாமே ஜென்ரல் தான். இப்போ நம்ம மேக்ஸ்க்கு வந்தோம்னா, மேக்ஸில் வந்துட்டு மொத்தமாக 5 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட் யூனிட் வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன். நம்ம வந்துட்டு சின்ன வயசுலேயே ட்ரிக்னாமெட்ரியும் மென்சுரேஷனும் படிச்சிருப்போம். ஆனால் இந்த ட்ரிக்னாமெட்ரி வந்துட்டு கொஞ்சம் நம்ம 12th பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 10th, 11th, 12th இந்த மூணுமே மிக்ஸ் ஆகி தான் இந்த ஜாமெட்ரி சாரி ட்ரிக்னாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு யூனிட்ல நம்ம என்ன பார்க்கணுன்னா, ட்ரிக்னாமெட்ரிக்கில் வந்துட்டு சைன் கோசைன் அண்ட் டான் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். அப்புறம் வந்துட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், டிமோவிலியஸ் தியரம், அதுவும் இம்பார்ட்டண்ட். டிமோவிலியஸ் தியரம் கண்டிப்பாக 16 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது 16 மார்க் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, மொத்தமாக 4 16 மார்க் கொடுப்பாங்க. யூனிட் 1, 2, 1, யூனிட் 2, 3, யூனிட் 2, 3, 4, யூனிட் 4, 5 அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை யூனிட் 1லேயே 2 கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாதிரி டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க யூனிட் வைஸாக பார்க்குறத விட. டிமோவியஸ் தியரம் ஒரு 16 மார்க், ஏரியா ஆஃப் பிளைன் ஃபிகர், அப்புறம் வந்துட்டு கம்பியூட்டேஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் சாலிட் ஃபிகர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலாக 2 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். 16 மார்க்கில் வந்துட்டு எக்ஸாக்ட் 16ஆக கேட்காம 8 மார்க்ஸில் கேட்கலாம். 3D அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் வந்துட்டு நம்ம டைரக்ஷன் ஆஃப் கொசைன் அண்ட் ரேஷியோஸ் பார்ப்போம். அப்புறம் ஒரு லைனுக்கு இடையே இருக்க ஆங்கிள், ஈக்குவேஷன் ஆஃப் பிளைன், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், கோப்ளானர், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ், ஸ்பியர், டேஞ்சன் பிளைன், பிளைன் செக்ஷன் ஆஃப் ஸ்பியர்ஸ். இதில் கோப்ளானர் லைன்ஸும் நமக்கு ஒரு தனி 16 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனும் தனி 16 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. 3rd யூனிட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டெகிரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ், இன்டெகிரேஷன் ஆஃப் ரேஷனல்ஸ், ட்ரிக்னாமெட்ரிக். அதாவது ட்ரிக்னாமெட்ரி நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்த்துட்டோம். அதோட கொஞ்சம் பேஸ் அண்ட் கண்டினியூஷன் இதில் வரும். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஃபைன்ட் இன்டெகிரல் ரிடக்ஷன் ஃபார்முலாஸ் ஃபார் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். அதாவது நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்ததோட அடுத்த நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் வந்து தேர்ட் யூனிட்டில் வருது. டைலர்ஸ் தியரம் இன்னொரு மெயின் க்வெஸ்சனாக வரும் 16 மார்க்கில். மேக்ஸிமம் மினிமாவும் இன்னொரு மெயின் க்வெஷ்சன்ஸ். மேக்ஸிமம் மினிமாவில் வெரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். யூனிட் 4ல வந்துட்டு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதில் வந்துட்டு நம்ம 11th 12th டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருக்கோம்ல, கோஃபிஷியன்ஸ் வச்சு. அதுதான் இது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு நம்ம கான்ஸ்டன்ட் கோஃபிஷியன் வச்சு ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்துட்டு ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வச்சு அதையும் பண்ணுறோம். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனும் பண்ணுறோம். இது 4th யூனிட். 5th யூனிட் வந்து பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபிலிட்டி. நம்ம வந்துட்டு 12th 10th அப்புறம் 11th, அதாவது 11th 12th தான் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபிலிட்டி மெயினாக வந்துச்சு. ப்ராபபிலிட்டி வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு அப்போ 11th 12th கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி ஆறு க்வெஸ்சனில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராபிலிட்டி மட்டும்தான் படிச்சிருப்போம். நீங்கள் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும். சப்போஸ் ப்ராபிலிட்டி சம் கஷ்டமாக இருந்தால் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் சம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு 12th இருந்த மாதிரி இது இருக்காது. 12th வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருந்துச்சு, கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் அப்படி இருக்காது, ஓகேவாக இருக்கும். கொஞ்சம் படித்தா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அண்ட் அவ்வளோதான். இதோட நோட்ஸ் வந்துட்டு நான் நம்ம டெலிகிராம் பேஜில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.